Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை, ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி 4 பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 5-6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயை சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே கடலெண்ணெய் பயன்படுத்துறதுனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு உருளைக்கிழங்குலாம் தீஞ்சி போகாது. அது மட்டும் இல்லை, எண்ணெயில் நல்லா உருளைக்கிழங்கு வதங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். ஒரு முக்கால் பதம் வதங்கினா போதும். இப்போ நீங்கள் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். நம்ம எண்ணெயில் வதக்கும் போது தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். எப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போதும் அது கூட பெருங்காயப்பொடி சேர்த்தோன்னா நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் செஞ்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலில் எந்த ஒரு வெறி மசாலா பொடியும் நான் சேர்க்கலை. வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலா பொடி வச்சே நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஆனாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு நம்ம வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது. தட்டு போட்டு மூடாமல் கைவிடாமல் கலந்து விட்டால் தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான ஆனால் டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.